தென் மதுரை நகர் சீர்பேரன் தகைத்தாய் தெரிந்திரு தலைச்சங்க தனியிலிருந்தாயே விற்பனர் நற்றவர் மற்றவர் யாரும் பிரிமிடும் இன் தமிழ் விருந்தெனும் அமுதே அற்புதம் அற்புதம் நின்மொழி பெருமை எக்குலத்தாரேனும் வேற்றுமையின்றி எம் மதத்தாரேனும் இரண்டனலின்றி மிக்கடை ஒற்றுமை விழித்தென காட்டி மேன்மை தமிழர்கண் என உணர்த்திட்டாய் மன்னவர் மற்றவர் மாற்றம் ஒன்றின்றி மண்ணின் மேல் சமமென வந்துனை பணிந்தும் உன்னருள் விழியுடன் கண்டமை புறத்த ஓங்குமென் தமிழன்னை உடனெழுந்தாரு என வரும் அடிகள் நெஞ்சத்தை தொடுகின்றன தமிழ் பெற்றுள்ள இலக்கிய இலக்கணங்களை எல்லாம் கூறி ஒப்புனை கொருமொழி இல்லை துண்மை உத்தமியே பள்ளி எழுந்திருளாயே என்றும் உயர்தமிழ் இன்தமிழ் நற்றமிழ் அருந்தமிழ் தண்டமிழ் பைந்தமிழ் என்னும் தமிழன்மை அருளுரு உத்தமி என்னும் அழகு பெற்று தன் நேரில்லா அன்னை தமிழை பாராட்டியுள்ளர் பத்து அரிசீர் விருந்தங்களால் அமைந்த குயிர்பத்துள் தமிழின் பெருமையை குயிலின் வாயிலாக கூவ வைக்கின்றார் ஆசிரியர் வித்தகச்சே சோழரும் சேரர் வியநிலை பாண்டியரும் ஒத்து வளர்ந்து தமிழே ஓங்கி வளர்ந்திட கூவாய் என்று கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பொசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின் நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கன்றி என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க தமிழையும் தமிழரின் பெருமையையும் அவர்கள் கற்ற கல்வி எப்படிப்பட்டது என்பதையும் எடுத்துரைக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு முதல் கண் வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். கல்வியின் சிறப்பு மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு நீர் உணவு எவ்வளவு அவசியமோ அதே போன்று நம் அறிவை வளர்ப்பதற்கு சரியது தவறது என்பதை புரிந்து நடந்து கொள்வதற்கு கல்வி அவசியம். கல்வி என்பது மனிதனின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திருவள்ளுவர் கல்வியின் சிறப்பை தனது குரலில் போட்டாங்கம்மா வாசி தன்னுடையார் இருக்குது கற்றோர் முகத்திரண்டு புன்னுடையார் கல்லாதவர் என்று கூறுகிறார். அதாவது கல்வி கற்றவர்கள் மட்டுமே கண் உடையவர்களாக கருதப்படுவார்கள். கல்வி கற்காதவர் இரண்டு கண்கள் இருந்தும் கண் இல்லாதவராக கருதப்படுவார்கள். கல்வியின் பெருமை. அடுத்து மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு நாட்டின் மன்னனையும் நன்கு படித்தவரையும் ஒப்பிட்டு பார்த்தால் கல்வி கற்றவரே உயர்ந்தவராக கருதப்படுவார். ஏனெனில் அரசனுக்கு அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பிருக்கும். ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்படி கல்வியின் சிறப்பை மூதுரை விளக்குகிறது. கல்வி செல்வம் கேடில் விழுச்செல்வங் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த குரல் மூலம் திருவள்ளுவர் மற்றவர்களிடம் இருக்கும் பணம் பொருள் செல்வம் காலத்தால் அழியக்கூடியவை என்றும் கல்வி செல்வம் மட்டும் காலத்தால் அழியாது என்றும் கூறுகிறார். மற்ற அனைத்து செல்வங்களும் கல்வர்களால் திருடு போகக்கூடியது. ஆனால் கல்வி செல்வத்தை மட்டும் யாராலும் திருட முடியாது. அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம்தான் கல்வி. அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி. அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. கல்வி நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் சக்தி உயர்ந்த கருவி. கல்வி ஒருவரின் அறிவையும் ஆற்றலையும் மேம்படுத்தி சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தை வழங்குகிறது. கல்வி ஒரு ஒழுக்கத்தை போதித்து நேரத்தின் மதிப்பை நமக்கு உணர்த்துகிறது. விருப்பங்களை கொண்டு விரைவுடன் நீ படித்தால் வினோதமான நன்மைகள் கொண்டது உன் வாழ்க்கை. ஒருவர் குழந்தை பருவத்தில் கற்க தொடங்கி வாழ்நாள் முடியும் வரை கற்கலாம். அதற்கு எல்லையே இல்லை. கல்விதான் ஒரு மனிதனையே முழு திறனுள்ள மனிதனாக மாற்றுகிறது. மனித நாகரிக வளர்ச்சிக்கு கல்வியின் வளர்ச்சி மிகவும் முக்கியமான ஒன்றாகும். கல்வி என்பது கடல். அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது. ஒருவரின் திறமையை வெளிக்கொணர்த்து சமூகத்தில் மரியாதைக்குரியவர்களாக மாற்றுகிறது கல்வி. ஒரு மனிதரை மேம்படுத்துவதோடு அவனது சமுதாயத்தையும் நாட்டையும் மேம்படுத்துகிறது. கல்வியின் நோக்கம் அறிவு ஒழுக்கம் மற்றும் பண்பாடு ஆகியவற்றை ஒருவருக்கு புகட்டுவது. நம் அச்சத்தை நோக்கி மடமைகளை அளிக்கும் ஒரே ஆயுதம் கல்வி மட்டுமே. இன்றைய உலகில் இன்றியமையாத ஒன்றாக இருப்பது கல்வியே ஆகும்.
கண்ணை மூடி கனிவுடன் நீ படித்தால் கனவில் எண்ணியபடி உன் வாழ்க்கை. அடுத்து சொல்லுங்க, அடுத்துன்னு சொன்னா நம்ம ஐயா எடுத்துருவாங்க. கற்பதை கற்றப்பின் நிற்க ஒருவன் தன் கற்றுக் கல்வியை படித்தால் மட்டும் போதாது, அக்கல்வி சொல்லும் நெறிமுறைகளை பின்பற்றி வாழவும் வேண்டும். கல்வி பற்றிய தலைவர்களின் கூற்று. அடுத்தம்மா வந்துட்டுமா, படிங்க. கல்வி கற்காமல் இருப்பவர்கள் இறக்காமல் இருக்கலாம் என்கிறார் பிளாட்டோ. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் அவ்வையா. உலகத்தை நல்ல வழியில் மாற்றும் சக்தி கல்விக்கே உள்ளது என்கிறார் நெல்சன் மண்டேலா. கல்வி மேல் இருந்த பற்றுதான் சாக்ரடிஸ் போன்ற தத்துவ ஞானியையும் அப்துல் கலாம் போன்ற அறிவாளியையும் உருவாக்கியுள்ளது. கல்வி அறிவு பெற்ற ஒரு மாந்தர் தான் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை அறிந்து அந்த துன்பத்தை போக்குவதற்கான வழியை அறிந்து அதனை போக்கி இன்பமாக வாழ்வார்கள். படிப்பு என்பது பள்ளிக்கு சென்று நல்ல மதிப்பெண் பெறுவதல்ல, நம்முடைய அறிவை மேம்படுத்துவதற்கும் தேவையற்ற மூட நம்பிக்கைகளை விளக்குவதற்கும் பயன்படுவதுதான் கல்வி. நம் நாட்டில் இருக்கும் பல தலைவர்கள் கல்வி கற்றதால் தான் மட்டுமே வாழ்வில் முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள். எனவே நாமும் கல்வி கற்போம், வாழ்வில் முன்னேறுவோம். கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அழிகலன் வேண்டாவாம். முற்றும் முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார். ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. மதிப்புமிக்க மற்றும் அழியாத செல்வமான கல்வியே. கல்வியை அடைய நாம் பாடுபட வேண்டும். கல்வி பெறுவது அனைவரின் உரிமை. கல்வியை சிறு வயதில் இருந்தே உரிமைகளை விட்டு கொடுக்காமல் ஆர்வத்துடன் கற்க வேண்டும். பிறப்பிலும் இறப்பிலும் கூடவே வரும் கல்வி செல்வத்தை அடைந்து வாழ்வில் வளம் பெறுவோம். அடுத்தம்மா, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்கிறது திருக்குறள். நாம் வெறுமேனே கல்வியை கற்றால் மட்டும் போதுமானதல்ல, கற்ற கல்விக்கேற்ப வாழ்க்கையில் நாம் ஒழுக வேண்டும். நாம் கற்ற கல்வியை அனைவருடனும் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் வாழ வழிவகை செய்ய வேண்டும். கற்காமல் அதிக சிரத்தை எடுத்து கற்றால் மாத்திரமே வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். எனவே கல்வியை ஐயம் திருபுரா கற்று சீரும் சிறப்பமாக வாழ்வோமாக. உலகம் விஞ்ஞானத்தின் உச்சத்தை எட்டினாலும் மனிதனின் வாழ்விற்கு மெஞ்ஞானத்தை புகட்டி வாழ வைத்தவன் நம் தமிழனே. பண்டைய தமிழரின் பெருமை பற்றி வரலாறு கூறுகிறது. தாய்மொழி ஊற்றாம் தமிழ் என்ற மரபாம் என்ற சொல்லுக்கு ஏற்ப தமிழை வளர்த்தவர்கள் பழந்தமிழர்கள். உலகமே வியக்கும் வண்ணம் எண்ணிலடங்காத கருத்தை தமிழ் காப்பியங்கள் வாயிலாக எடுத்துரைத்து வரலாற்றில் சிறப்புற விளங்குகிறார்கள் தமிழர்கள். உலக மொழிகளான லத்தீன், லாவோஸ் போன்ற மொழிகள் போல பழமையும் பெருமையும் பெற்று விளங்கிய மொழி தமிழ் மொழி. 247 எழுத்துக்களில் உலகையே கட்டி இணைத்த மொழி தமிழ் மொழி. அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் அறிவுக்கு அறிவு சேர்த்து மகிழ்ந்தவன் நம் தமிழன். அதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ஐம்பெருங்காப்பியங்களே. வீர சுவை, இனிமை சுவை, மருந்து, இயற்கை என்று அனைத்திற்கும் பழங்காலத்தே படைப்பு கண்டவன் தமிழனே. உலகின் உயிர் வளம், இயற்கை வளம், செல்வ வளம், உலகின் உயிர் போர்த்திறன், செயல்திறன், அரசியல் அமைப்பு போன்றவற்றை தனது காப்பியங்களிலேயே கண் முன் நிறுத்தியவன் பழந்தமிழன். தமிழ் மொழியானது உலகின் முதன்மொழி என்று ஆராய்ச்சியாளர்களால் பலர் நிரூபித்துள்ளனர். அடுத்தம்மா, அவரது மனிதன் பேசிய மொழியும் தமிழே. இப்போது வழக்கில் இருக்கும் பல மொழியின் ஆதி மூலமும் தமிழ் மொழியே. ஜப்பானிய மொழி, சீன மொழி, லத்தீன் போன்ற மொழிகளிலும் தமிழ் சொற்கள் கலந்துள்ளன. ஆனால் தமிழ் மொழியோ எந்த ஒரு மொழியின் கலப்பினையும் பெறாமல் தனித்து இயங்கக்கூடியது. சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சியில் பழந்தமிழர்கள் ஆதி மனித இனம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. உலக மக்களின் மரபணுக்கள் மாதிரிகள் சேர்க்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் 25% தமிழர்களுடையது. அவை ஆதிகால மனிதனின் மரபணுக்களோடு ஒப்பிடப்பட்டது. ஆதி மனிதனின் மரபணுக்களும் தமிழர்களின் மரபணுக்களும் அதிக அளவில் ஒத்துப்போனது. பல அறிவியல் புதிர்களுக்கு தமிழன் ஆதி காலத்திலேயே விடைகள் கண்டுபிடித்துள்ளான். அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டு என்று வாசகம். அதாவது நாம் இந்த நவீன யுக்தத்தில் தான் அணுவின் பயன்பாடுகளை அறிந்துள்ளோம்.
தமிழன் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அணுவை பற்றி அறிந்திருந்தால் தமிழன் கை வைத்த இடமெல்லாம் பொன் என்பது போல அவர்கள் காட்டிய சட்டங்களிலும் வரலாற்று பேச தகுந்தது. செடி கொடி மரம் மனித உயிர்கள் விலங்குகள் பறவைகள் ஆகியவற்றிற்கு அடிப்படை ஆதாரமாக எப்படி நீர் இருக்கின்றதோ அது போல உயிரை இயக்க மொழி அவசியமாகின்றது. அந்த சக்தியை தருவது தாய்மொழி. தாய்மொழியாம் தமிழ் மொழியை அமிழ்தம் என்று பாவேந்தர் பாடியதை போல தமிழுக்கும் அமுதென்று பேர். நாமக்கல் கவிஞரும் தமிழ் என்று தருகின்ற தனி அந்த பேரில் அமுதென்று அது வந்து சேரும். அடுத்தது சார், அடுத்தது பெருமையை உணர்ந்து பார்க்கின்றார். தமிழ் மொழியின் பெருமை. நமது தமிழ் மொழியை தமது உயிராக எண்ணுகிறவர்களுக்கு புகழ் மிகுதியாக வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு தமிழுணர்வை பாடியவர் நாமக்கல் கவிஞர் என்று சொல்லலாம். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும் என்று பாரதியார் கூறியதை போல எந்தெந்த நாட்டின் கண் எது நல்லதென்று அந்தெந்த மொழி தந்த அறிவின் கண் நின்று முந்துள்ள இவை என்ற முறையுள்ள எல்லாம் தந்துள்ள தொகை போலும் தமிழ் என்று சொல்லலாம். நாமக்கல் கவிஞர் பாடம் பக்கம் 21. தமிழரின் பெருமை. நாமக்கல் கவிஞரின் பாடல்களில் தமிழ் உணர்வு எவ்வளவு அதிகம் இருந்ததோ அதே அளவு தமிழன் பற்றிய உணர்வு இருந்தது. பக்தியும் அன்பும் அறமும் தமிழனின் பண்புகளில் குறிப்பிடத்தக்கவை என்று நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுகின்றார். அதற்கு ஒரு பாடலை சான்றாக பார்க்கலாம். தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்கோர் குணமுண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். காப்பிய நூல்களை எழுதிய பெருமையும் திருக்குறள் யாத்த சிறப்பும் பக்தி பாடல்களின் புகழும் புதுமையாய் கவிதை யாத்த பாரதியின் பாக்களும் தமிழ் மொழிக்கு மணிமகுடம் சூட்டக்கூடியவை என தமிழனின் சிறப்புகளின் சிந்தனவற்றை பட்டியலிடுகிறார் கவிஞர். மதங்களின் பெருமைகளை பேணி காத்தவன் தமிழன். எம் மதமும் சம்மதம், கடவுள் வழிபாடு அவசியம், எல்லா மதத்திற்கும் முக்கியத்துவம் தருதல் ஆகியன தமிழனை தனித்த குணமுடையவர் என்பதை காட்டுகின்றன அல்லவா. முதல் உறுப்புகள் ஒன்றுக்கொன்று அதாவது உதவுவது போல சமூகத்தின் மனிதர்களும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்து அந்த காலத்தில் போற்றுவதற்குரியதாக இருந்தது. தமிழரின் கொடை சிறப்பு உலகமே வறுமையற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தால் ஆடுகோட்பாடு சேரலாதின் இயல்பு என்கிறார் நஞ்செல்லையார். வேகன் மறுமை நோக்கி கொக்காரவன் என்கிறார் பரணர். தன்னை நாடி வந்த பரசீலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார். வாழ்க நிரந்திரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். கற்காலம் முதலே கணித்திருந்த தமிழன் பிற்காலம் எனவே புகழ்படும் காலம் எக்காலம் அது எக்காலம். பாடட்டும் தொகையட்டும் உருவான காலம், ஊட்டும் தமிழுணர்வை உயர்ந்திருந்த காலம், சங்க காலம் அது சங்க காலம். அவ்வையும் குயத்தியும் வெறிப்பாடிய கண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் செழித்திருந்த காலம், புகழ் வளர்ந்திருந்த காலம். தமிழையும் தமிழர் உணர்வையும் போற்றிடும் காலம் அது. பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடி தமிழ் மீது நாம் கொண்டிருக்கும் பற்றை வெளிப்படுத்தினார். தமிழ் பற்றும் நாட்டு பற்றும் மிகுந்த பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம். சுதேச மித்ரன் நாளில் தமிழ் எழுதினார். இதன் மூலம் தமிழை மீட்சி பெற செய்தார். பாரதிதாசன் தமிழை தன் உயிரென்று பாடினார். இசை அல்லது குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு போன்ற பல நூல்களை எழுதி தமிழை வளர்த்தார். தமிழரின் பெருமையை உலகம் உள்ள வரை போற்றட்டும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு என் சிரம் தாழ்த்தி எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நன்றி அம்மா. நன்றி ஜெனிசா. உண்மையிலேயே ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி போல் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு உச்சரிப்பு, உங்கள் உச்சரிப்பு என்னை ஈர்த்தது.
உங்களுடைய உச்சரிப்பு மிகச் சிறப்பாக, ஒரு மழலை குரலுக்கு சொந்தக்காரரைய நீங்கள் மிக சிறப்பாக உங்களுடைய தமிழ் உச்சரிப்புகளை ரொம்ப சிறப்பாக செய்ததற்கு முதலில் என்னுடைய பாராட்டுதல்கள். உங்களுக்கு நேரம் கூட நிறைய நான் கொடுக்கவில்லை, தான் ஒரு வேற ஒரு இடத்தில் சொல்லி இல்லை என்று சொன்ன போதுதான் உங்கள் பள்ளியை நான் தொடர்பு கொண்ட போது நீங்கள் இவ்வளவு விரைவாக இதை தயார் செய்து நீங்கள் பேசியது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. கல்வியை பற்றி நிறைய சொன்னீர்கள், உண்மைதான். கல்வி என்பது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அதாவது மாணவர்களை தங்கள் பிறந்த மண்ணிலிருந்து அவர்களை வேரோடு குடியறியக்கூடிய கல்வியைதான் இன்றைக்கு வழங்கி வருகிறோமோ என்ற ஒரு அவநம்பிக்கை கூட இன்றைக்கு பலர் மனதில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே, நல்ல கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நம் இலக்கியங்கள் சொல்லி இருக்கின்றன என்பதை நீங்கள் வரிசையாக சொன்னீர்கள். திருக்குறள், மூதுரை, இன்னும் பல நூல்களை நீங்கள் அடையாளம் காட்டி நம்முடைய கல்விக்கு நம்முடைய தமிழர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை, கல்வியின் பெருமையை சொல்லி பிறகு தமிழர்களின் பெருமையும் இணைத்து நீங்கள் பேசியது மிகுந்த சிறப்புடையதாக இருந்ததம்மா. பாராட்டுதல்கள், நன்றி. இன்னும் நம்முடைய கனடாவிலிருந்து நம்முடைய இன்னொரு நடுவர் இருக்கிறார், திரு சுதர்சன் ஐயா அவர்கள். இப்போது உங்களுக்கான வாழ்த்துதல்களையும் அதில் உள்ள விடயங்களையும் சொல்லுவார். ஐயா வாருங்கள். வணக்கம். வணக்கம் ஜெனிஷா, மிகவும் சிறப்பமா, ரொம்ப அழகா, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரியே நீங்க பேசல. நீங்க வந்து ரொம்ப உங்களுடைய வார்த்தைகளோட ஒளி வந்து அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் எங்களுக்கே கொடுத்துருக்கு. நாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து இந்த இளம் தலைமுறை பெற்று சிறப்பாக அதை வந்து நீங்க எந்த ஒரு கடைசி நிமிடத்துல கூட அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க பாத்தீங்களா, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக பேசினீங்க. கல்வியோட சிறப்பு வந்து எல்லாருமே அதை தான் சொல்லியிருக்காங்க, கல்வி என்பது, கல்வி என்ற ஒன்றால் தான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். எங்கோ கற்ற கல்வி, நான் வந்து தமிழகத்தில் ஒரு ஒரு மிகவும் ஒரு பின்தங்கிய ஒரு பகுதியிலிருந்து வந்தவன், ஆனால் நான் பெற்ற கல்வி, எனக்கு ஆசிரியர்கள் கொடுத்த அந்த கல்வி இன்று வந்து கனடா நாட்டில் இங்கு ஒரு மிக மருத்துவமனையில் அந்த நான் கற்ற அந்த கல்வியும் அந்த தன்னம்பிக்கையும் கொடுத்த அந்த தமிழகத்திற்கு ஒரு நன்றி. அதனால கல்வி சிறப்பு ரொம்ப அழகா பேசினீங்க. ஆனா அதுல ஒரே ஒண்ணு மட்டும் நான் ஆட் பண்ண விரும்புறேன், என்னதான் நாம் கல்வி கற்றாலும் அந்த கல்வியோடு சேர்ந்த பண்பு, அது அந்த பண்பு இல்லை என்றால் அந்த மனிதர்களிடத்தில் நாம் சக மனிதர்களிடத்து பழகக்கூடிய அந்த நேசம், அந்த ஒரு மரியாதை இல்லை என்றால் அந்த கல்வியினால் பலனே இல்லை. அதனால எத்தனை பெரிய கல்வி கற்றாலும் அதனுடன் சேர்ந்த பண்பு தான் அவர்கள் வந்து ஒரு குன்றின் மேல் இட்ட விளக்காக விளங்கும். அந்த ஒழுக்கம் பண்பை உங்கள் பெற்றோர்களும் உங்கள் கல்வியும் கல்வி நிறுவனம் தந்து உங்களுக்கு இருக்கிறது, மிக்க மகிழ்ச்சி. உங்கள் தமிழ் ஆசிரியருக்கும் உங்கள் பள்ளிக்கும் எனது நன்றிகள். இது போன்ற நல்ல இளம் தலைமுறை நிறைய வர வேண்டும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில நிறைய முறை வந்து நீங்க கலந்துக்கணும், உங்களுடைய சிறப்பை தரணும். தமிழின் பேரு நிறைய உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி நிகழ்வுகள் நடைபெறுகிறது, அவர்களையும் ஊக்குவியுங்கள். தமிழ் பேச, நாம் தமிழர்கள் என்பதை நாம் என்றும் ஒரு நினைவிலிருந்து நம்ம மறக்கவே கூடாது. நன்றி, வாழ்த்துக்கள் ஜெனிஷா. யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். காட் பிளஸ், காட் பிளஸ். யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக், யூ டன் எ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். சிறப்பம்மா. நன்றி ஐயா. ஜெனிஷா, உண்மையிலே அவங்க உங்க பிபிடியும் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. வாழ்த்துக்கள். அதுக்கும் வாழ்த்து, ஏன்னா கடைசி நேரத்துல இவ்வளவு சிறப்பா உங்களால் பண்ண முடிஞ்சா, இன்னும் நிறைய நேரம் கொடுத்திருந்தா அவங்க உங்களுக்கு அதை தயார் பண்ணி தந்தவங்க யாரா இருக்கட்டும் ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க, அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலேயே உங்கள் பள்ளி தாளாளருக்கு தான் நான் ரொம்ப, உமா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். ஏன்னா கடைசி நேரத்துல நாங்க நிகழ்ச்சியை கூட அடுத்த வாரம் தள்ளி வைக்கலாமோ என்று கூட நினைத்தோம், ஆனால் மிக மிக அவசர அவசரமாக இல்லை நாங்கள் எப்படியாவது அனுப்பி விடுகிறோம் என்று அனுப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை, உமா அவர்களுக்கு, திரு வாசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு குக்கிராமத்துலதான் படிச்சாங்கன்னு, அதே மாதிரி நீயும் அப்படிப்பட்ட கிராமத்துலதான் படிக்கிற, நான் நல்ல பள்ளியில படிக்கிறேன். அந்த நல்ல பள்ளிங்கிறது இப்ப நமக்கு தெரிகிறது ஐயா. அவங்க அந்த இந்த பொண்ணு படிக்கிற இடமும் ரொம்ப குக்கிராமம் தான் ஐயா, நீங்கள் படித்த இடம் மாதிரியான ஒரு இடத்துலதான் அந்த குழந்தையும் படிக்கிறாள். அதனால இந்த மாதிரி குழந்தைகள் வெளிவருவதற்கு நீங்கள் இன்றைக்கு ஒரு காரணமாக இருந்த நம்முடைய அறிவியல், ஒரு ரூபாய் அறிவியல்மா, அதை பத்தி இவங்களுக்கு நான் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன்.
அவர்கள் நமக்கு இன்னும் தொடர்ந்து அந்த மாணவர்களை இதில் இணைய செய்வதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கலாம். நம்முடைய நாங்கள் ₹1 அறிவியல் தமிழ் மன்றம் என்று நாங்கள் ஒன்றை நடத்துகிறோம். அது அவருடைய அந்த அதனுடைய இயக்குநராக டாக்டர் செம்மல் அவர்கள் இருக்கிறார்கள். மனைவி முஸ்தபா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அறிவியல் தந்தை, அந்த தந்தையாருடைய மகனார் இவர். அவர் மிகுந்த ஒரு ஆர்வம் மாணவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும், தமிழ் மாணவர்களுக்கு தமிழை மாணவர்கள் மத்தியிலே பரவலாக பரவ செய்து அவர்கள் மனதிலே அதை ஆழமாக புகுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மருத்துவரவர். அவரை மிகவும் பாராட்டுகிறேன். அத்தோடு இப்போது உன்னுடன் பேசிய ஐயா அவர்கள் கனடாவிலிருந்து பேசுகிறார்கள். அவர்கள் இன்னும் நிறைய பேர் வந்திருப்பார்கள். நாம் கொஞ்சம் பிபிடியை தாமதம் செய்ததால் இன்னும் பல லண்டன் அங்கிருந்தெல்லாம் நிறைய பேர் இணைவார்கள். இன்னைக்கு வர முடியாமல் ஆகிவிட்டது, பரவாயில்லை. முனைவர் வேலம்மாள், முனைவர் வேலம்மாள், நான் இப்ப ஜெனிஷாக்கு நான் இப்ப ஒரு வேலை நான் கொடுத்துருக்கேன். அடுத்த மாசம் ஜெனிஷா வந்து ஔவையாரை பத்தி ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுக்கணும். இது வந்து ஜெனிஷாக்கு வந்து என்னுடைய கட்டளை. இது ஔவையாரை பத்தி பேசணும். செய்தரலாமா ஜெனிஷா? கண்டிப்பா பண்றேன். நான் உங்க மேடத்துக்கு இதை பத்தி நான் பேசுறேன். ஐயா சொன்னாங்கன்னு மேடம் இருக்கிறாங்களா? உள்ள யாரும் மேடம் வந்திருக்காங்களா? உங்க மேடம் யாராவது உமா இருக்கிறாங்க? உமா மேடம் நீங்க கொஞ்சம் பார்க்கலாம், உங்க பேசலாம். நீங்க உங்க மாணவியினுடைய பேச்சை பற்றி நீங்கள் பேசலாம். உமா மேடம் வணக்கம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சுட்டு பேரண்ட் எல்லாருமே தமிழ் அப்படின்றது, ஏன்னா நாங்க ஒரு குக்கிராமத்துல ஸ்கூல் வச்சிருக்கிறோம், தமிழ் அப்படின்றத யாரும் அவ்வளவா லைக் பண்ண மாட்டாங்க. ஆங்கிலத்தை தான் எல்லாருமே விரும்புவாங்க. ஆனா எங்க இன்னைக்கு இந்த கன்னடால வந்து தமிழ் கேக்குறாங்க, தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் இதை விடக்கூடாது, நம்ம தமிழ் மேல ஒரு பற்று எல்லாத்துக்குமே வரணும் அப்படின்றதுக்காக தான் அக்கா கொடுத்த ஷார்ட் டைம்க்குள்ள இதை ரெடி பண்ணணும். அதுல எங்களுடைய மாணவி உங்ககிட்ட இந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதே மாதிரி குழந்தைங்களை நீங்க வளர்த்து விடணும், கண்டிப்பா அவங்களுக்கு தமிழ் மேல ஒரு ஆர்வத்தை கொடுத்தாதான் நல்லா வரணும் ஐயா. ரொம்ப நன்றி. சிறப்பு சிறப்பு.